தமிழாரம் செய்திகள். வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீமெந்து விலை அதிகரிப்பு, வெளியான தகவல். வாகனங்களை கொள்ளையிட்டு தாய் மற்றும் மகனுக்கு நேர்ந்த கதை. தடுப்பூசியால் பல்கலை மாணவர் பலி, மறக்கும் மருத்துவமனை. திலீபன் பேரணி மீது தாக்குதல் நடத்துமாறு வந்த உத்தரவு, உயிர் தப்பிய எம்பி நேரடி தகவல். திலீபனின் ஊர்தி மீது தாக்குதல், சிங்கள மக்கள் கூறுவது என்ன? இரண்டு விமானங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்து. இனி விரிவான செய்திகள். சீமெந்தின் விலை குறைக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் அதன் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் சீமெந்தின் விலை 100 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தேசிய நிர்மாணத்துறை சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த விடயத்தை தேசிய நிர்மாணத்துறை சங்கத்தின் செயலாளர் சுபன் அபேசேகர தெரிவித்துள்ளார். சீமெந்தின் விலை 300 ரூபாவினால் குறைக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் அறிக்கை வெளியிட்ட போதிலும் இவ்வாறு விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜாயில பகுதியில் வாகனங்களை கொள்ளையிட்டு வந்த தாய் மற்றும் மகன் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இவர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கொள்ளையிடப்பட்டதாக தெரிவிக்கப்படும் 7 ஊந்திரளிகள் மற்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர் ஒருவரிடமிருந்து கைக்குண்டு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காலையில் தடுப்பூசிக்கு ஒவ்வாமையால் பல்கலை மாணவர் ஒருவர் உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இச்சம்பவத்தில் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் காலி தவலும் கல்வி திகழ பிரதேசத்தைச் சேர்ந்த 21 வயதுடைய ஹசூன் திலாரா என்பவரே உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவன் கல்லீரலில் ஏற்பட்ட புற்றுநோய் காரணமாக மகரகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார். அதற்கு மீ கடந்த வெள்ளிக்கிழமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக தனியாக சென்ற இளைஞனுக்கு அங்கு ஊசி போடப்பட்டதாக அவர்களது உறவினர்கள் தெரிவித்தனர். அந்த ஊசியை பெற்றுக்கொண்டு 10 நிமிடங்களுக்குள் ஏற்பட்ட சிக்கல்களினால் மகன் உயிரிழந்ததாக அவரது உறவினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த சம்பவத்தை மறுத்துள்ள மகரகம வைத்தியசாலை ஊடக பேச்சாளர் இவ்வாறான சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் அவர் கூறினார். தமிழர்களின் அறவழி தியாகியான திலீபனின் திருவுருவப்படம் தாங்கிய ஊர்திப்பவனியை நேற்று திருகோணமலையில் வைத்து இடமறைத்த சிங்கள காடியர் குழு அதன் மீது மோசமான தாக்குதலை மேற்கொண்ட சம்பவம் தமிழர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தியாகி திலீபனின் 36வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு பொத்துவிலிருந்து நல்லூர் வரை ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊர்திப்பவனி 3ஆம் நாளாக நேற்று திருகோணமலை நோக்கி பயணித்த போது கப்பல் துறைமுக பகுதியில் வைத்து இலங்கையின் தேசிய கொடியை தாங்கிய காடியர் குழு தாக்குதலை மேற்கொண்டது. நேற்று முன்தினம் இரவே இவ்வாறான ஒரு தாக்குதலுக்கு திட்டமிடப்பட்ட நிலையில் நேற்று பகல் நினைவு ஊர்தியை வழிமறித்த காடியர்கள் அதன் மீது பொல்லிகள் மற்றும் தடிகளால் தாக்கி அதனை சேதப்படுத்தினர். அதன் பின்னால் வந்த செயற்பாட்டாளர்களின் வாகனத்தையும் அவர்கள் ஆக்ரோசமாக தாக்க முயற்சித்தனர். இந்த தாக்குதலை இலங்கையின் உளவுத்துறையினரை திட்டமிட்டதாகவும் மயிரிழையில் தாம் உயிர் தப்பியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சேனா கஜேந்திரன் தெரிவித்தார். தியாக தீபம் திலீபனின் ஊர்திப்பவனி தாக்கப்பட்டதற்கு காலி முகத்திடல் போராட்டக்களத்தில் முக்கிய செயற்பாட்டாளராக திகழ்ந்த லஹிர வீரசகர தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் தனது முகநூல் பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலையில் திலீபன் ஊர்திப்பவனி சென்ற வேளை ஒரு குழுவினர் தாக்குதல் நடத்திய வேளை போலீசார் அசம்பந்தமாக நடந்த விதம் அப்பட்டமாக தெளிவாக தெரிகிறது. ஊர்திப்பவனியை மட்டுமன்றி அதனுடன் சேர்ந்து வந்தவர்கள் மீதும் தலைக்கவசத்தால் தாக்குகின்றார்கள். ஆனால் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இவர் முறையிடவில்லை என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். 1983 இடம்பெற்ற கருப்பு ஜூலை தாக்குதலை மக்கள் கொல்லும் வகையில் அரசாங்கம் காத்திருந்தது. தமிழர் என்பதனாலேயே தனி பிரச்சினை, இதனை புலிகள் என்று சொல்லாதீர்கள். அத்துடன் காலி முகத்தடலில் இடம்பெற்ற போராட்டத்தின் மீதும் சிங்கள பௌத்த குண்டர்களே தாக்குதலை நடத்தினர். எனவே அந்த மக்களுக்கு திலீபன் ஒரு மாவீரன். உலகம் என்ன சொன்னாலும் தடியால் அடிபட்டு ஒரு மனிதன் இறந்தால் அதுதான் உண்மையாகும். இந்த உண்மையை புரிந்து கொள்ளாதவர்கள் தமக்கு தாமே குழி வெட்டி கொள்கின்றனர் என்று அவர் பதிவிட்டுள்ளார். அமெரிக்காவின் நெவாடா மாகாணத்தில் உள்ள ரெனோ நகரில் நடந்த தேசிய சாம்பியன்ஷிப் விமான கண்காட்சியில் நடந்த விமான விபத்தில் 2 விமானிகள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான கண்காட்சியின் போது தரையிறங்க முற்பட்ட போது 2 விமானங்கள் ஒன்றோடு ஒன்று மோதியதாகவே கூறப்படுகிறது. இந்த விபத்து தொடர்பில் அந்நாட்டின் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு சபை, பெடரல் விமான சேவை நிர்வாகம் மற்றும் உள்ளூராட்சி அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
சீமெந்த் விலை அதிகரிப்பு வெளியான தகவல். வாகனங்களை கொள்ளையிட்டு தாய் மற்றும் மகனுக்கு நேர்ந்த கதை. தடுப்பூசியால் பல்கலை மாணவர் பலி, மறக்கும் மருத்துவமனை. திலீபன் பேரணி மீது தாக்குதல் நடத்துமாறு வந்த உத்தரவு, உயிர் தப்பி எம்பி நேரடி தகவல். திலீபனின் ஊர்தி மீது தாக்குதல், சிங்கள மக்கள் கூறுவது என்ன? இரண்டு விமானங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்து. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnews.com என்ற இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்.